டைட்டானிக் கப்பல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல், மூழ்கடிக்க முடியாத கப்பல் அப்படின்னு அதை உருவாக்கியவங்களே பெருமையோடு அறிவிச்சாங்களாம். அதோட முதல் பயணம் வட அட்லாண்டிக் கடலில் போயிட்டு இருந்தது. வேகமாக போயிட்டு இருந்த கப்பல் மறைவார்ந்த பனிப்பாறையில் மோதிச்சு. மோதியதில் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே அலறல் சத்தம் தான் சுற்றி கேட்டுட்டு இருந்தது. அதில் பல நீரில் மூழ்கி இறந்து போயிட்டாங்க. அந்த கப்பலில் பயணம் செய்தவர்களில் ஒருத்தர் தான் ஜான் ஹார்பர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சுவிசேஷகர். கப்பல் ஓடுந்த நேரத்தில் தன்னோட கையில் கிடச்ச மரப்பலகை பிடிச்சு தத்தளிச்சுட்டு இருந்தாராம். பக்கத்தில் ஒரு வாலிபன் உயிருக்கு போராடிட்டு இருந்தாராம். நண்பனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு ஜான் ஹார்பர் கேட்டாராம். அதற்கு அந்த வாலிபன் இல்லை அப்படின்னு சொன்னாராம். கத்ராக இயேசுவ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே அல்லே அவர்களை பிரிச்சதான். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் இணைந்தார்களாம். உன் இதயத்தில் சமாதானம் வந்துச்சா, ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வார்த்தைகள் முடிய முன்னமே அவரோட உடல் தண்ணிக்குள்ள சென்றதாம். பல ஆண்டுகள் கடந்தது. கனடா நாட்டில் நடந்த எழுப்புதல் கூட்டத்தில் அந்த வாலிபன் ஜான் ஹார்பர் இயேசுக்கள் வழி நடத்திய கடைசி ஆத்தமா நான் தான் அக்கடைசி நிகழ்ச்சியை உருக்கமாக கூறினாராம். ஜான் ஹார்பர் தனது 17 வயதில் தொடங்கிய நற்செய்தி ஊழியம் அவரது வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்தது. பலர் வாழ்வையும் மாற்றியது. இது ஒரு கதை கிடையாது. டைட்டானிக் விஷயம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இந்த சம்பவமும் உண்மை. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள்ல, நம்ம பெற்றிருந்த ரட்சிப்பை மற்றவங்களும் பெறணும்னு நினச்சிருக்கோமா? இதுவரை நினைக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் பெற்ற பாக்கியத்தை மற்றவங்களுக்கும் அறிவிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பாரு.